contamination ah varalam illa storage point la irund contamination ah varalam so indha mariyana aspect la irundha indha microbial infection nadakkudhu so idhu vandu or interaction physical chemical and biological parameters idhu moonume seindha or interaction da indha microbial infestation ku kaaranam aagudhu great quality infestation குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம just great quality பத்தி ஒரு சின்ன ஒரு கேக்க so இன்னைக்கு வந்து food safety standards எல்லாமே வந்து என்ன இது வந்து great quality எல்லாம் வந்துருக்கு so வந்து different processed products க்கு from great ல இருந்து அது வந்து ஒரு processed product ஆ வெளிய வர வரைக்கும் எல்லா stages லயுமே உங்களுக்கு FSSAI different standards வெச்சிருக்கு உங்களுக்கு okay சோ இப்போ வந்து குவாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா போயிடுச்சு ஏன்னா இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு கன்சியூமர் பாத்தீங்கன்னா யாருமே இப்போ முன்ன மாதிரிலாம் மார்க்கெட்ல இருக்கிறது யாருமே வாங்குறதும் கிடையாது அப்படியே போனாப்பே அவங்க வாங்கிட்டு வர்றது கிடையாது என்ன பிராண்ட்னு பாக்குறாங்க அதுல என்ன மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ் இருக்கோ இல்ல என்ன கலப்படம் என்ன மூலப்பொருள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் என்ன பார்க்க மாட்டாங்க ஆனா இப்போ என்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் எடுத்தாலே அதுல மேங்கோ இருக்கா இல்லையா சோ எவ்வளவு परसेंटेज இருக்கு அதே மாதிரி தான் ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே பாலுன்னு நம்ம எடுத்துட்டாலுமே அதுல என்ன மாதிரியான அந்த ப்ராப்பரான அந்த டிஎஸ்எஸ் அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து கன்சூமர்ஸ்மே தே ஆர் வெரி மச் அவேர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார் ஈச் ப்ராடக்ட் முக்கியமான எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது சோ அந்த மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி இந்த கிரேட் குவாலிட்டி வந்து the standards meet பண்றது இப்ப மார்க்கெட் டிமாண்ட் வந்து உங்களுக்கு ಜಾಸ್ತಿ ஆயிச்சு lot of competition has been built up and market demand is growing day by day so அது மாதிரி இருக்குதுல so it is very much essential for us to meet out the great quality the quality standards meet out பண்ண வேண்டியது ஒரு ஒரு producer உடைய கட்டாயமா ஆயிச்சு இப்போ so இப்ப பாத்தீங்கன்னா இந்த great quality நம்ம maintain பண்றது மூலமா நம்ம spoilage-ஐயுமே prevent பண்ணலாம் சரிங்களா so in the spoilage தடுக்குறது முக்கவாசி இந்த spoilage எங்க நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா storage pointல தான் நடக்குது நம்ம harvest பண்ணி ஒண்ணு harvest pointல நடக்கும் இரண்டாவது storage pointல நடக்கும் அதிகமான spoilage வந்து storage pointல தான் நடக்குது so it is very much essential to store the grain at its safe moisture level அப்போ safe moisture level அப்படினா என்ன பாத்தீங்கன்னா the exposure of the grain அந்த grain வந்து ஒரு particular relative humidity நம்ம சொல்றோம்ல ஈரப்பதம் காத்துல இருக்க ஈரப்பதம் சோ அந்த relative humidity and moisture content of the grain grain குள்ளே கொஞ்சம் moisture இருக்கும் அது bound moisture னு நம்ம சொல்றோம் வெளியில இருக்குது free moisture அந்த grain சுத்தி இருக்குது free moisture னு சொல்றோம் சோ இந்த moisture content அந்த particular ஈரப்பதத்துல ஸ்டோர் பண்றதுதான் safe storage அப்படினு சொல்றோம் safe storage time or moisture level அப்படினு சொல்றோம் அதுக்கு மேலேயோ கீழேயோ போச்சுன்னா உங்களுக்கு கிரெயின் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ கிரெயின் ஸ்பாயில் அப்படினு பாத்தீங்கன்னா கிரெயின் இட்செல்ஃப் will deteriorate அப்படினா சோ அதுவுமே கொஞ்சம் ఫిజికో கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணும் அப்போ ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்றது நமக்கு சுவாசம் நமக்கு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சுவாசம் கிரெயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரேஷன் ஆஃப் கோர்ஸ் சோ கிரெயின் பேடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூலப்பொருள் அதில் கார்போஹைட்ரேட் தான் உங்களுக்கு ஸோ அந்த கார்போஹைட்ரேட் வென் இட் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட அது சேரக்குள்ள சம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணக்குள்ள கம்பஷன் அப்படிங்கிறோம் இல்லையா ஸோ அந்த கம்பஷனுங்கிற ப்ராசஸ் தான் இங்கே கிரெயினை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பிரேஷன் ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரும் எனர்ஜியும் லெட் அவுட் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணக்குள்ள ப்ராப்பர் ஏரியேஷன் இல்லைன்னா மேலெல்லாம் மாய்ஸ்டர் கண்டென்சேஷன் இருக்கும் உள்ளார ஒரு ஈரப்பதம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த வாட்டர் வேப்பர் அப்படின்னு நம்ம சொல்றது ஸோ இந்த வாட்டர் வேப்பர் எனர்ஜி லாஸ் கார்பன் டை ஆக்சைடு ரைஸ் ஆகுறது இதெல்லாமே வந்து கிரெயின் ரெஸ்பயர் ஆகிறது மூலியமா வர்றது ஸோ இந்த ஈரப்பதமும் உங்களுக்கு மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சான்ஸாக அமையுது இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிளைமேட் சொல்கிறோம் அதாச்சும் வெட் ஆர் மாய்ஸ்ட் கிரெயின் வந்து அந்த நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணக்குள்ள என்ன மாதிரியான மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீல்டு ஃப்ளோரா ஒன்று ஸ்டோரேஜ் ஃப்ளோரா அப்படின்னு ஒன்று ஃபீல்டு ஃப்ளோரா அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபீல்டில் ஏதா பேடி வந்து உங்களுக்கு மைக்ரோபியல்
இன்செக்ட் பெஸ்ட் அட்டாக் ஆயிருக்கு அந்த மாதிரி மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கிரெயினை கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் பாயிண்ட்ல ரைஸ் ஆகிறது ஸ்டோரேஜ் ஃப்ளோரா. ஸோ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஃப்ளோரா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஃப்ளோராவை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ ஃபீல்டு ஃப்ளோராவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூசேரியம், ஆல்டர்னேரியா, ஹெல்மெந்தோஸ்போரியம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த பின்னாடி இதுக்கான படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஈரப்பதத்தில் இது வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 15-19%, அதாச்சும் 14% மேலே போகல இட் இஸ் ப்ரோன் டு மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன். இதுதான் ஃபியூசேரியம். ஓகே, இதுதான் வந்து ஃபியூசேரியம்னு நம்ம சொல்கிறது. இது வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது ஃபியூசேரியம் வில்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிசீஸ்க்கு பேரே ஃபியூசேரியம் வில்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபியூசேரியம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு பூஞ்சான், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்கை பூஞ்சான் நோய் தான் இது எல்லாமே. ஸோ இது ஃபியூசேரியம். அஃப்கோர்ஸ் இது படம் உங்களுக்கு கட்டாயிருச்சு. இது வந்து ஹெல்மெந்தோஸ்போரியம். இதெல்லாம் வந்து கலர் பேஸ்டு தான் உங்களுக்கு விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம கண்ணால் நம்ம எப்படி பார்க்குறோம்னா இந்த பூஞ்சானுடைய கலரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாம்பல் மாதிரி இருக்கும், அதனால் ஒரு சாம்பல் படர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து மைக்ரோஸ்கோப் கடியில் பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிக்கல் ஷேப்டு ஸ்போர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த அருவாக்கத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கான ஸ்போர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஆல்டர்னேரியா, இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு இளம் பச்சை கலரில் இருக்கும். ஸோ இது வந்து கிளப் ஷேப்டு ஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிளப் ஷேப்டாக இருக்கும், நம்ம கிளப் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்டர்னேரியா. இது வந்து ஹெல்மெந்தோஸ்போரியம்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி கிளை கிளையாக அந்த மாதிரி வரும். ஆமாம், இது வந்து உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம். இதெல்லாம் கண்ணால் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரஃப் ஐடியா தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு இல்லையா அந்த ஹெல்மெந்தோஸ்போரியம் நம்ம சொல்கிறோம்ல இந்த பச்சை கலரில், இதே மாதிரி உங்களுக்கு வேறு சில பூஞ்சாதான் இருக்கும். ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம்லாம் சொல்கிறோம்ல அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். பட் மைக்ரோஸ்கோப் கடியில் பார்க்கக்குள்ளே இந்த ஷேப்பை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்குன்னு சில ஸ்டெய்னிங் டெக்னிக்கு அந்த மாதிரி சில மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் மைக்ரோஸ்கோப் கீழே ஜஸ்ட் இதை இதில் இதில் இருந்து ஒரு சின்ன ஒரு பிட் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அது ஹெல்மெந்தோஸ்போரியம்னு சொல்லுவோம். இப்படி தெரிஞ்சதுன்னா அது ஃபியூசேரியம். ஸோ இது வந்து மாறாது உங்களுக்கு. ஸோ இந்த இதை வச்சு தான் நாம் இந்த ஸ்போர்ஸ்னுடைய கேரக்டர்ஸை வச்சு தான் அது எந்த குரூப் கீழே ஃபாலோ ஆகுது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பர்ஜில்லஸ். இப்போ இந்த ஹெல்மெந்தோஸ்போரியம் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதுவும் பென்சிலியமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் மைக்ரோஸ்கோப் கீழே பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பென்சிலியம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கொத்து கொத்தா அந்த மாதிரி இருக்கும். அதே ஹெல்மெந்தோஸ்போரியம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ஆஸ்பர்ஜில்லஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது. இந்த ஆஸ்பர்ஜில்லஸ் தான் வந்து உங்களுக்கு காமன் ஸ்டோரேஜ் ஃப்ளோரா பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பச்சையாக இருந்துச்சுன்னா நைகர்னு சொல்லுன்னா ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம், கருப்பாக இருந்துச்சுன்னா நைகர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபியூசியர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, வெள்ளை கலராக இருக்கு இல்லையா. ஆனால் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆஸ்பர்ஜில்லஸ்னாலே அது எந்த ஒரு ஸ்பீஷீஸாக இருந்தாலும் அதனுடைய ஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மைக்ரோபியல் கண்டாமினேஷனுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, வாட்டர், ஏற்கனவே இன்ஃபெக்டட் பிளான்ட்டு, இன்செக்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, அனிமல் ஃபீக்கஸ். ஸோ இதெல்லாம் தான் முக்கிய காரணம் மைக்ரோபியல் கண்டாமினேஷனுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஃபங்கை, ஃபங்கை தான் இப்போ காமன்னாக இன்ஃபெக்ட் ஆகுறதுன்னு சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் ஃபங்கை சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த மாதிரியான ஃபேமிலியிலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூடமோனாஸ் ஒன்று, சூடமோனாகேசியன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மைக்ரோகாக்கஸ், லாக்டோபெசிலஸ், பெசிலஸ் இந்த மாதிரியான இதுலேருந்து வருது. இதெல்லாம் ஏற்கனவே மோல்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபங்கை. ஸோ இதெல்லாம் காமனான ஃபங்கை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபியல் காம்போசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. கிரெயின் குவாலிட்டிலேயும் சரி, கிரெயின் ஸ்டோரேஜ்லேயும் சரி, என் ப்ராடக்ட்லேயும் சரி. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேடி குவாலிட்டியை எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது, ஃபஸ்ட்டு வெரைட்டி. ஓகே, வெரைட்டல் நேச்சர் இஸ் தி ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர் ஆஃப் கிரெயின் குவாலிட்டி.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது என்விரான்மெண்ட் கண்டிஷன். ஸோ எப்படி வந்து எந்த லொகேஷன்ல எஸ் என்விரான்மெண்டல் அண்ட் வெதர் கண்டிஷன். இன்னொன்று க்ராப் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ். க்ராப் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உரம், எல்லாமே அதில் உங்களுக்கு கவர் ஆயிடும். இன்னொன்று சாயில் கண்டிஷன். ஸோ உங்கள் சாயில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து உங்களுடைய ஈல்டும் தரமும் இருக்க போகுது. ஹார்வெஸ்டிங், என்ன மாதிரியான ஹார்வெஸ்டிங் முறைகள் வந்து நம்ம கையாளுகிறோம். ஸோ டு ஃபார் பெட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் டு மினிமைஸ் தி லாஸ் ஹேப்பனிங் டியூரிங் ஹார்வெஸ்டிங். இன்னொன்று போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன மாதிரியான போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராக்டிசஸ் கடைப்பிடிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பேடியினுடைய குவாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈல்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேடி குவாலிட்டியில் ஈல்டு தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பேராமீட்டராக இருக்குது. ஸோ அந்த ஈல்டுங்கிறது எதை பொறுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரதானமான ஒரு ஃபேக்டர் வந்து மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர் பியூரிட்டி, அந்த கிரெயினோ சீடோ எந்த அளவுக்கு பியூர், அது வந்து வெரைட்டல் நேச்சர், உங்களுக்கு எந்த விதமான அட்மிக்சரும் இல்லாமல் ஹவு ட்ரூ இட் இஸ் டு இட்ஸ் வெரைட்டி. ஸோ அதான் டிகிரி ஆஃப் பியூரிட்டி, வெரைட்டி பியூரிட்டி, கிரெயின் டைமென்ஷன். ஸோ கிரெயின் டைமென்ஷனும் ஈல்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். சன்ன வெரைட்டியா இல்லை போல்டா, மீடியம் போல்டா, ஸ்லெண்டரா, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ரெண்டாவது கிராக்டு கிரெயின்ஸ். ஸோ இந்த கிராக்கேஜ் வந்து எதனால வருது, என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர், போதுமான மாய்ஸ்சர் இல்லை அப்படின்னா இந்த கிராக்டு கிரெயின்ஸ். இம்மெச்சுவர் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பால் பிடிக்கிற ஸ்டேஜுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு போதுமான க்ராப் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ் இல்லைன்னா இல்ஃபில்டு கிரெயின்ஸோ இல்லை இம்மெச்சுவர் கிரெயின்ஸோ வர்றது தான் இதுக்கான காரணம். இன்னொன்று டேமேஜ்டு கிரெயின்ஸ். ஸோ இந்த டேமேஜ்டு கிரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் இன்செக்ட் ஆர் பெஸ்ட் அட்டாக்டு டேமேஜ்டு கிரெயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான ஃபேக்டர். இப்போ நம்ம அதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ மாய்ஸ்சர் அப்படிங்கிறது, ஸோ இட் டிட்டர்மின்ஸ் தி ப்ரிடாமினன்ட் கிரெயின் குவாலிட்டி ஃபேக்டர். இது வந்து இந்த மாய்ஸ்சர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது இந்த ஃபங்கையோ பாக்டீரியாவோ அந்த கிரெயினை அட்டாக் பண்ண. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெயின்குள்ளார இருக்கிற மாய்ஸ்சர் வந்து நாம் பவுன் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இயற்கையிலேயே இருக்கக்கூடியது. ஃப்ரீ மாய்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்விரான்மெண்டல், அது எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதை சுற்றி என்ன ஈரப்பதமோ என்ன மாய்ஸ்சரோ அவைலபிளாக இருக்கோ அதுதான். ஸோ அந்த ஃப்ரீ மாய்ஸ்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து ஸ்டோரேஜை டிட்டர்மின் பண்ணுறது சரிங்களா. அதுதான் பிரதானம், ஃப்ரீ மாய்ஸ்சர் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டோரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் கிரெயின் மாய்ஸ்சர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உள்ளார அந்த பவுண்ட் மாய்ஸ்சர், கிரெயினை வந்து எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிரெயின் மாய்ஸ்சர் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அதுதான் நம்ம சொல்கிறோம் கிரெயின் மாய்ஸ்சர் ஷுட் பி லெஸ் தென் 14% நம்ம சொல்கிறது. 8-12% நம்ம இருக்கணும் பேடிக்குன்னு சொல்கிறது அதுதான். ஸோ அந்த 12 மேலே போகக்குள்ள 14-40 ரீச் ஆகக்குள்ள தான் இட் இஸ் ப்ரோன் டு மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இந்த மாய்ஸ்சர் வந்து ஹவு இட் எஃபெக்ட்ஸ் திஸ் கிரெயின் அப்படிங்கிறது. ஒன்று வந்து ஆட்டோலைசிஸ். ஆட்டோலைசிஸ்னால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிரெயின்ஸ் வந்து ரெஸ்பயர் ஆகும், உங்களுக்கு கிரெயின்ஸ் வில் ரெஸ்பயர் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பயர் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா ஆட்டோலைசிஸ். ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப், லைசிஸ்னால் டிட்டோரியேஷன், இட் கெட்ஸ் டிட்டோரியேட்டட். கிரெயின் தன்னாலேயே கெட்டு போயிடும் உங்களுக்கு. மாய்ஸ்சர் வந்து 14 மேலே போச்சுன்னா மைக்ரோப் தான் இன்ஃபெஸ்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அது தன்னாலேயே கூட டிட்டோரியேட் ஆயிடும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ இந்த 14% மேலே போகக்குள்ள அதனுடைய மெட்டபாலிக் ரேட், அந்த ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும். ரெஸ்பிரேட்டன் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகக்குள்ள ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகக்குள்ள ஹீட் டேமேஜ் ஆஃப் த கிரெயின் வில் அக்கர். ஒன்று வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன் வெளியில். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன்னால அந்த மாய்ஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம் ஒன்று. இன்னொன்று ஹீட் அதிகமாக டெவலப் ஆகக்குள்ள கிரெயின் வந்து இட் இஸ் ப்ரோன் டு ஹீட் டேமேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஹீட் டேமேஜும் அக்கறாகும். ஸோ அதிகமாக ரெஸ்பயர் ஆகுதுன்னா என்ன, அந்த அதில் இருக்க கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கிரெயினுடைய வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியாக போகும். ஓவரால் வெயிட் ஆஃப் த கிரெயின் வில் பி டிக்ரீஸ்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம சிக் வீட்டுன்னு சொல்லுவோம். வீட்டில் வந்து ஜெர்ம் வந்து எஃபெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. முக்கால்வாசி கிரெயினில் எஃபெக்ட் ஆகிறது வந்து ஜெர்ம் போர்ஷன் தான் வந்து அதிகமாக எஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஜெர்ம் தான் வந்து ரிச் இன்
ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் தான் வந்து சீக்கிரமா கெட்டு போகக்கூடியது, சீக்கிரமா அட்டாக்குக்கு ப்ரோனாக கூடிய வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ அது ஜெர்மில் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஜெர்ம் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிரதானமாக எஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து ஜெர்ம் எஃபெக்ட் ஆச்சுன்னா ஸோ தட் இஸ் தி பாத்வே ஃபார் என்ட்ரி ஆஃப் எனி திங். இன்னொன்று வந்து கிரெயின் ஹீட்டிங், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மாய்ஸ்சர் வந்து கம்மியாகக்குள்ளே ரெஸ்பிரேஷன் ஜாஸ்தி ஆகும், ஜாஸ்தி ஆகக்குள்ளே ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஹீட் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரெயின் ஹீட்டிங்கில் வர்றது தான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்டோரேஜ் பாயிண்டில் நம்ம டெம்பரிங்னு சொல்கிறோம், அனல் நல்ல வெயில் பேடி ட்ரைங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம காய வைக்கிறோம், சன் ட்ரைங்கில் நல்லா காய வைக்கிறோம், காய வச்சுட்டு ஒரு மூட்டு போடுறோம். அது எப்போ நம்ம மூட்டு போடுவோம், நல்ல வெயில் உச்சியில் இருக்கக்குள்ளே தான் மூட்டு போடுவோம். ஏன் நம்ம அப்போ அந்த காய வைக்கிறது இல்லை, வெயில் நல்ல உச்சியில் இருக்கு இல்லையா, அப்போ காய வைக்கலாம் இல்லையா, ஏன் நம்ம அந்த நேரத்தில் நம்ம காய வைக்காமல் மூட்டு போடுறோம். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வெளியில் இருக்க மாய்ச்சர், அந்த சர்ஃபேஸ் மாய்ச்சர்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து உங்களுக்கு எவாப்ரேட் ஆகுமே வேண்டி உள்ளார அந்த பவுன் மாய்ச்சர் வந்து வெளியில் வர்றதுக்கான டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கிரெயின் வந்து கிராக் ஆகும், அந்த ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கிரெயின் கிராக் ஆகும். நாம் மூட்டு போடக்குள்ள அந்த மூட்டில் உள்ளார அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த டெம்பரேச்சர் உள்ளார ரைஸ் ஆகக்குள்ள அந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு அந்த பவுன் மாய்ச்சர் உள்ள கோரில் இருக்க மாய்ச்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுக்கு வரும், சர்ஃபேஸ்க்கு வர ஆரம்பிக்கும். சர்ஃபேஸ்க்கு வர ஆரம்பிக்கக்குள்ளே நீங்கள் திருப்பி மிதமான வெயில் கொஞ்சம் இறங்கினோடனே திருப்பி நாம் அதை உலர வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த சர்ஃபேஸ் மாய்ச்சர் வில் பி யூனிஃபார்ம்லி இவாபரேட்டட், இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ட்ரைங் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஹீட்டிங்கை குறைக்கிறதுக்கு மாய்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா நார்மலி இந்த மாதிரியான கிராக்ஸு ஹீட் டேமேஜு ஸோ இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆக்டிவிட்டி, எப்போல்லாம் மாய்ச்சர் வந்து உங்களுக்கு கூடுதலாக போகுதோ அப்போல்லாம் இட் இஸ் ப்ரோன் டு இன்செக்ட் டேமேஜ். ஸோ நார்மலி இன்செக்ட் டேமேஜ் ஆச்சுன்னா கூடவே மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷனும் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஈரப்பதத்தில் இந்த கிரெயின் எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வீட்டு பேடி இப்போ 70% 65-70% தான் வந்து நார்மல் பர்மிட்டட் இல்லை ஆப்டிமம் லெவல் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஃபார் கிரெயின் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 65-70% வந்து இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி மச் ப்ரோன் டு ஃபங்கல் டெவலப்மெண்ட். 70%க்கு மேலே போக்குள்ள இட் இஸ் ப்ரோன் டு இன்செக்ட் டேமேஜ். ஸோ ஈரப்பதம் வந்து உங்களுக்கு 65 கீழே இருக்கணும், அதுதான் வந்து முக்கியம். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸோ காற்றுல இருக்க ஈரப்பதம் வந்து உங்களுக்கு 65 கீழே இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் ஸ்டோரேஜ். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டு பேடி பார்லி ஜோவார் மேஸ் இதெல்லாம் வந்து 13.5% ஸ்டோர் பண்ணும். கிரெயின் மாய்ச்சர் ஷுட் பி 13.5% அட் 70% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது ரைஸ் வந்து 13%, சோயாபீன் 12.2, பல்ஸ் 13, ஆயில் சீட்ஸ் எல்லாம் 8% மாய்ச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 70% ஈரப்பதத்தில் 27 degrees டெம்பரேச்சரில் இதெல்லாம் ஆப்டிமம் மாய்ச்சர் லெவல். பல்சஸ்க்கு 12 அப்படிங்கிறது, அதான் 39 லெஸ் அதான், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி பேடி வந்து டிட்டோரியேட் ஆகிறதுக்கு முக்கியமாக பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அக்கரிங் இன் தி கிரெயின், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஒரு மாதிரியான ஒரு ஆஃப் ஆர்டர் ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இதை ரெண்டாவது அதனுடைய கலர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஸோ கலர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோயிங்னு நம்ம சொல்கிறோம். எல்லோயிங்னு சொல்லக்குள்ள பேடி வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் ரைஸாக பண்ணக்குள்ள ஸோ ரைஸ் வில் பி வெரி மச் டிஸ்கலர்டு. ஸோ இது வந்து எதனால் இந்த மாதிரி எல்லோயிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் தி பேடி டு வெட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இந்த பேடி எப்போல்லாம் வந்து ஹை மாய்ச்சர் கண்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி எல்லோயிங் வந்து அக்கறாங்க. இது வந்து மைக்ரோபயாலஜிக்கல் கம்பைன்டு வித் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுக்குள்ளேயே நடக்கிற சில கெமிக்கல் சேஞ்சஸை வச்சு தான் இந்த எல்லோயிங் அப்படிங்கிறது அக்கறாங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு பார்பாயில்டு பேடி வந்து என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் தான்
இந்த மாதிரியான எல்லோயிங்கும் மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டட் பேடியும் இந்த மாதிரி ஸ்லைட் எல்லோயிங் இருக்கிறதும் மைல்டு பார்பாயில் பேடியான கலர் தான் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸு. ஸோ இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்ம் ஏரியாவை சுற்றி இருக்கும். இதான் ஜெர்ம் ஏரியா உங்களுக்கு. இந்த ஜெர்ம் ஏரியாவை சுற்றி தான் இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். இது என்னன்னா சம்டைம்ஸ் இந்த ஜெர்ம் ஏரியாவை சுத்தி இருக்கிறதுனால ப்ராசஸ் ஆஃப் மில்லிங் எஸ்பெஷலி ரா மில்லிங்ல முக்கால்வாசி ஜெர்ம் உங்களுக்கு தனியா வந்துடும். இந்த மாதிரி ரா மில்லிங்ல இது தனியா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பார்பாயில் பண்ணோம்னா உங்களுக்கு அகெயின் பார்பாயில் பேடியில அந்த கலர் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட் டேமேஜ். ஸோ இந்த மாதிரி ஹீட் டேமேஜ்டு கிரெயின்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் ஃபீடாக கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டட் கிரெயின்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நாம வந்து கேட்டில் ஃபீடாவோ இல்லை பவுல்ட்ரி ஃபீடாவோ கூட இதை நாம யூஸ் பண்ண முடியாது. இது ஏன் நாம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிகிற பூஞ்சான்ன்றது வேற. கண்ணுக்கு தெரியாத அந்த கிரெயின்குள்ளே அது என்னெல்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரிலீஸ் சம் டாக்ஸின். சில விதமான டாக்ஸின் வந்து அந்த கிரெயின்லே உங்களுக்கு அடியர் ஆயிரும். அது வந்து இந்த பார்பாயிலிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பண்ணக்குள்ளே அது கிரெயினோட உங்களுக்கு மர்ஜ் ஆயிரும். அந்த பயோகெமிக்கல் சேஞ்சில் அந்த டாக்ஸின்ங்கிறது அந்த கிரெயினோடவே வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆயிரும். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கிரெயினை நம்ம பார்க்கலாம், ஓகே மேலே ஃபங்கஸ் இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். எந்த விதமான கலர் சேஞ்சோ இல்லை ஆஃப் ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. நல்ல ஆஃப்டர் ப்ராசஸ்ட் இந்த மாதிரி மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டட் பேடி நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுனா கூட உள்ளே இருக்கிற டாக்ஸின் வந்து நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அது வந்து மைக்கோடாக்ஸின்னு சொல்லணும். ஸோ மைக்கோ மீன்ஸ் இட் இஸ் ஃபங்கை, ஃபங்கை ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின். ஸோ மைக்கோடாக்ஸிஜெனிக் கிரெயின்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான டாக்ஸின் இன்ஃபெஸ்டட் கிரெயினை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஆஃப் சீரியஸ் ஆஃப் இல்னஸ் இருக்குது. இட் மைட் ஆல்சோ லீட் டு டெத். சில டாக்ஸின்ஸ் வந்து வெரி வெரி ஹசார்டஸ் டு ஹியூமன் கன்சம்ஷன். ஹியூமன் கன்சம்ஷன் மட்டும் கிடையாது, ஃபீடாக யூஸ் பண்ணுறதுக்குமே தே வில் பி அன்ஃபிட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த எர்காட் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த எர்காட் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறது எர்கோடாக்ஸின் அப்படிங்கிற அந்த டாக்ஸின் நம்ம சொல்லுவோம். காமனாக நம்ம சொல்கிற டாக்ஸின் வந்து அஃப்லோடாக்ஸின். ஸோ இந்த அஃப்லோடாக்ஸின் தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம சொல்லிட்டுருக்கிறது. திஸ் அஃப்லோடாக்ஸின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் மைக்கோடாக்ஸின் ப்ரொடியூஸ்டு பை ஆஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஆஸ்பர்ஜிலஸ் பாராசிட்டிகஸ். இந்த ரெண்டு மெயின் ஸ்டோரேஜ் ஆர் ஃபீல்டு ஃப்ளோரா தான் வந்து உங்களுக்கு இந்த அஃப்லோடாக்ஸின் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. அஃப்லோடாக்ஸின் பார்த்தீங்கன்னா வந்து 18 விதமான டாக்ஸின்ஸ் இருக்குது இந்த அஃப்லோடாக்ஸின்லேயே. அதில் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த B1, B2, M1, M2, G1, G2 இதுதான் வந்து ரொம்ப காமனாக அக்கராகக்கூடிய மைக்ரோடாக்ஸின்ஸ். இது எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மாய்ஸ்சர் பேடி வந்து 12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரிக்குள்ள டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்குள்ளேயும் இந்த மைக்ரோடாக்ஸின் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து காமனாக எல்லா கிரெயின்ஸுமே வந்து இட் இஸ் ப்ரோன் டு வாட் எவர் அஸ்பெச்சுலஸ் வந்து இட் இஸ் அ வெரி காமன் பெஸ் மைக்ரோப் இன்ஃபெஸ்டிங் தி கிரெயின் ஆர் எனி கமாடிட்டி. கிரெயின் மாத்திரம் கிடையாது, இது வந்து ஃப்ரூட்ஸ் ஹை மாய்ஸ்சர் உள்ள எல்லா விதமான உணவுப் பொருளையுமே வந்து இந்த ஆஸ்பர்ஜிலஸ் அப்படிங்கிற இந்த பங்கை வந்து இன்ஃபெஸ்ட் பண்ணும். ஸோ ஆஸ்பர்ஜிலஸ் இன்ஃபெஸ்டேஷன்னா இட் இஸ் அக்கம்பனிட் பை மைக்கோடாக்சின் ப்ரொடக்ஷன் விச் இஸ் அஃப்லோடாக்சின் ப்ரொடக்ஷன். அது அஃப்லோடாக்சின் இல்லாமல் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிலின், அக்ரோடாக்சின், பேட்டூலின் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து வெவ்வேறு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து மைனர் இம்பார்ட்டன்ஸ் தான், இதெல்லாம் வந்து ரொம்ப மைனர் இம்பார்ட்டன்ஸ் தான். மேஜர் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த அஃப்லோடாக்சின் அப்படிங்கிறது தான். அஃப்லோடாக்சினுடைய பர்மிசபிள் லிமிட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது எவ்வளோ இருக்கலாம், டாலரன்ஸ் லிமிட் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் 30 மைக்ரோகிராம், 30 மைக்ரோகிராம்ஸ் கீழே கட்டாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இது ரெக்கமெண்டட் பர்மிசபிள் டாலரன்ஸ் லிமிட் வந்து 30 மைக்ரோகிராம் பர் கேஜி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மாய்ஸ்சர் பேடி காலனைசேஷன் ஆஃப் மைக்ரோடாக்சிஜெனிக் ஃபங்கை. ஸோ இது வந்து அஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறது இது இந்த பச்சை கலரில் இருக்கிறது இதுதான் அந்த பூஞ்சா. ஹை மாய்ஸ்சர் பேடியை இது இப்படிதான் வந்து உங்களுக்கு காலனைஸ் பண்ணும். ஸோ இது வந்து லேபில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய மைக்ரோஸ்கோப் கடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய மைக்ரோஸ்கோபிக் வியூ.
எப்போதான் வந்து இந்த ப்ராப்ளம் பர்சிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம், நம்ம தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை ஃப்ளோர் வந்து வெட்டாக இருக்குது, ப்ராப்பரான ட்ரையர் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஹை மாய்ஸ்சர் பேடியினுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபீல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹை மாய்ஸ்சர் பேடி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே பிபிஆர்சி ஐஐசிபிடி பிபிஆர்சியாக இருந்தப்போ வி ஹாவ் டெவலப்ட் அ ஹை மாய்ஸ்சர் பேடி ப்ரிசர்வேஷன் டெக்னிக். அது வந்து ஃபீல்டு லெவலில் ஒரு அதிகமான ஈரப்பதமோ இல்லை தொடர்ந்து மழையோ இருக்குன்னா பேடி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம், எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது, நம்ம ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபீல்டுலேயே அது வந்து அந்த ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5% சால்ட்டு, 10% ஹல்லர் பிராண்டு இல்லை ஹஸ்க்கு இதோட கலந்து ஒரு கலவையாக அது ஒரு பேடியோட கலந்து ஒரு மூட்டு போட்டு வச்சோன்னா 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி மைக்ரோபியல் டேமேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது வந்து ஃபீல்டு லெவலில் கேனா பி ப்ராப்ளம் ஃபைவ் டேஸ் வரைக்கும், இந்த 3 to 5 days வரைக்கும் ஃபீல்டு லெவலில் வி கேன் ஸ்டோர் தி ஹை மாய்ஸ்சர் பேடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹை மாய்ஸ்சர் பேடி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இல்லாமல் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஜெர்மினேட், ஒன்று ஜெர்மினேட் ஆயிரும், டிஸ்கலர் ஆயிரும், நிறைய ட்ரை மேட்டர் லாஸ், ஸோ இதெல்லாம் இருக்குள்ள நேச்சுரலி லாட் ஆஃப் மில்லிங் லாஸ் வில் அக்கர். என்ன மாதிரி கண்டிஷன்ஸ், வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபேவரிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோடாக்சின்ஸ், ஸோ இந்த டாக்சின்ஸ் வந்து அதிகமாக எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாய்ஸ்சர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ரெண்டாவது டெம்பரேச்சர் அண்ட் டைம். டெம்பரேச்சர் ரிலேட்டட் வித் டைம் வந்து இஸ் அனதர் ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர். இங்கே இன்னொன்று இன்செக்ட் வெக்டர்ஸ், சில இன்செக்ட்ஸ் வந்து இன்ஃபெஸ்டட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல கிரெயின் இருக்க லாட்டுக்கு வரக்குள்ள இட் மைட் கேரி தி இன்ஃபெஸ்டேஷன், கிராஸ் கண்டாமினேஷன். இது இன்னொன்று டேமேஜ்டு சீட்ஸ், ஏற்கனவே சீட்ஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ்டாக இருந்துச்சுன்னா தே ஆர் ஆல்சோ ப்ரோன் டு திஸ் மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன். இன்னொன்று சப் காம்போசிஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட், ஹைலி நியூட்ரிட்டிவ் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா கூட லாட் ஆஃப் ரிசோர்ஸ் ஃபார் மைக்ரோபியல் க்ரோத். இன்னொன்று இந்த ஃபங்கை வந்து டாக்ஸிஜெனிக் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக அப்லோடாக்சின் கண்டென்ட்டு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷனில் நம்ம மைட்டுன்னு சொல்கிறோம், இதை எப்படி அந்த ஒட்டுணின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா மைட்டு, ஸோ இந்த மைட்ஸ் வந்து மைக்ரோபை விட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட இருக்கும் இது, இந்த மைட்ஸ். இந்த மைட்ஸ் தான் வந்து ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர் ஃபார் மைக்ரோபியல் கண்டாமினேஷன், ஸோ தீஸ் மைட்ஸ் வில் கேரி தி மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸை இந்த மைட்ஸ் தான் வந்து கிரெயினுக்கு மத்தியில் கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சைஸில் இந்த மைட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர், மெயின் ரீசன் வந்து இந்த மைட்ஸ் தான். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கை இருக்கு இல்லையா, இது சம்டைம்ஸ் இந்த மைட்ஸ் வந்து கிரெயினை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி வளரும், கிரெயின் டிட்டோரியேட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் அதில் க்ரோ ஆகிற இந்த ஃபங்கை இந்த பூஞ்சானையே அதை யூட்டிலைஸ் பண்ணி வளரக்கூடியது தான் இந்த மைட்ஸ். ஸோ தீஸ் மைட்ஸ் ஷுட் பி கண்ட்ரோல்டு டு பிரிங் டவுன் தி மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் கேர் எப்படி நீங்கள் இந்த ஹை மாய்ஸ்சர் பேடி ஸ்டோர் பண்ணலான்னா, நேச்சுரலி இட் இஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் கேர். ஸோ ஆஸ் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட், மாய்ஸ்சர் கண்டென்ட் ஷுட் பி லெஸ் தென் 14% த்ரூ ப்ராப்பர் ட்ரை. இது உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ இது சேஃப் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி, 12% ஃபார் வீட், மேய்ஸ், ஜோவார் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12%, பேடி அண்ட் ரைஸ்க்கு வந்து 14%, இட் ஷுட் பி பிலோ 14%, அதே பார்பாயில் ரைஸ்னா இட் ஷுட் பி பிலோ 15%, ஆயில் சீட்ஸ் எல்லாம் 6 to 8%. ஸோ இதுதான் வந்து சேஃப் ஸ்டோரேஜ் லெவல் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட். So the grain should be dried to this proper moisture content to prevent it from all these damages. So எப்படி இந்த மைக்ரோடாக்சின் இன்ஃபெஸ்டட் பேடி நமக்கு எப்படி தெரியும், எந்த கலர் சேஞ்சுமே இல்லை எதுவுமே இல்லை, அது வந்து இன்ஃபெக்டட் லாட்டாக இல்லையா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் போகக்குள்ளேயோ இல்லை இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வந்து நிற்கக்குள்ளே அதை எப்படி உங்களுக்கு டிட்டர்மின் பண்ணுவாங்க, அந்த 30 கிராம்குள்ளே மைக்ரோடாக்சின் இருக்குன்னு நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனிங் டிஃப்ரெண்ட் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதில். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து செமி குவான்டிடேட்டிவ், அது இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்வது,
இன்னொன்று குவான்டிடேட்டிவ் எக்ஸாக்டாக அது இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதுக்கு அஃப்லோடாக்சின் ஸ்டாண்டர்ட்னு ஏற்கனவே கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த அஃப்லோடாக்சின் ஸ்டாண்டர்டோட உங்கள் சாம்பிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம இது வந்து தீஸ் ஆர் சம் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜிஸ் இது வந்து தின் லேயர் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். இந்த குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் மூலியமாக உங்களுக்கு இது எல்லாமே குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் தான் கிட்டத்தட்ட, எக்ஸப்ட் ஃபார் திஸ் இதெல்லாம் கலரிமெட்ரிக் டெக்னிக்கு. ஸோ இந்த கலரிமெட்ரிக் அண்ட் குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்கை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அஃப்லோடாக்சினை டிடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் வே ஆஃப் டெஸ்டிங் டிஎல்சி அப்படிங்கிறது. குரோமட்டோகிராஃபிக் பேப்பர் அதான் ப்ரிமிட்டிவ் மோடு. அந்த பேப்பர் வச்சே ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் இந்தந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டும் சாம்பிளும் இட் வில் பி எல்யூட்டட் இன் அ எல்யூவெண்ட். ஸோ ஒரு சால்வெண்ட்ல எல்யூட் பண்ணதுல ஸ்டாண்டர்ட் ஒரு பாயிண்ட்ல நிற்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ். இது டிஎல்சிங்கிறது ப்ரிமிட்டிவ். இதுவே கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணக்குள்ள அதை ஹெச்பி டிஎல்சின்னு சொல்லுவோம். இதுக்கும் அட்வான்ஸ்டாக நம்ம ஹெச்பிஎல்சி எல்சிஎம்எஸ் ஜிசிஎம்எஸ் அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னிக் உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதான் குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸாக உங்களுக்கு போவோம். அதில் ஸ்டாண்டர்ட் ஒரு பேண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்லோடாக்சின். இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் அஃப்லோடாக்சின் உங்களுக்கு. அந்த ஸ்டாண்டர்டோட அந்த பர்டிகுலர் மாலிகுலர் லெவலில் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த சாம்பிள்லேயும் இட் இஸ் ஆல் ப்ரோன் டு அதில் அஃப்லோடாக்சின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எந்த விதமான பேண்டுமே உங்களுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அஃப்லோடாக்சின் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் வச்சுப்போம். இந்த ஸ்டாண்டர்டோட கோடுக்குள்ள தான் நமக்கு இது தெரியும் ஆக்சுவலி. ஸோ ஸ்டாண்டர்டோட இது எந்த இடத்துல வருது, எவ்வளோ சாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட உங்களுக்கு குவான்டிஃபை பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அஃப்லோடாக்சின் அந்த சாம்பிளில் இருக்குது அப்படின்றது மியர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சொன்னோம் இல்லையா, G1 G2 இங்கே கட்டாயச்சு. ஸோ அந்த G2ங்கிறது எந்த பேண்டில் எந்த நானோமீட்டரில் உங்களுக்கு அந்த G2ங்கிறது காமிக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அஃப்லோடாக்சின் இருந்துச்சுன்னா அந்த அஃப்லோடாக்சின்குள்ளேயும் அது வந்து A1 A2 M1 M2 G1 G2 அஃப்லோடாக்சின்குள்ளார அது என்ன குரூப் அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த குரூப்புமே எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் குவான்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹைமாஷபாடி ரிகார்டிங் தி மைக்ரோபியல் இன்ஃபெஸ்டேஷன் பார்ட். நீங்கள் எதுவும் ஒன்று கேட்கணும்னா கேட்கலாம்.